பிரபல தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி ஒன்றில் சிம்பு மற்றும் கௌதம் மேனன் பற்றி சொன்ன தகவல் தான் இணையதளத்தில் வைரலாகி இருக்கு. வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட பல படங்களை தயாரித்தவர் தான் மாணிக்கம் நாராயணன். இவருக்கு வேட்டையாடு விளையாடு, முன்தினம் பார்த்தனே உள்ளிட்ட சில படங்கள் மட்டும்தான் கை கொடுத்த நிலையில் இப்போ தயாரிப்பில் இருந்தே விலகி இருக்காரு. சமீப காலமாக சமூக வலைதளத்தில் இவர் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் தன்னோட தயாரிப்பிலேயே வேட்டையாடு விளையாடு படம் மட்டும்தான் மிகச்சிறப்பாக அமைஞ்சதாகவும், மற்றது எல்லாமே குப்பைகளாகவே அமைஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காரு மாணிக்கம் நாராயணன். கூடிய சீக்கிரமே வேட்டையாடு விளையாடு படத்துடைய இரண்டாம் பாகத்தையும் தயாரிக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில் சிம்பு பற்றி தன்னோட பேட்டியில் பேசியிருக்க மாணிக்கம், நடிகர் சிம்புவுக்கும் தனக்கும் செட் ஆகாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக சிம்புவை வச்சு என்னால் படம் தயாரிக்க முடியாதுன்னு கௌதம் மேனன் கிட்ட சொன்னதாகவும், அப்படி தயாரிக்கணும்னா சிம்புவோட அப்பா டி ராஜேந்தர் வந்தாதான் முடியும்னு கௌதம் மேனன் கிட்ட சொன்னதாகவும், அதை அப்படியே கௌதம் மேனன் சிம்பு கிட்ட போட்டு கொடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் பேசையில் இது பற்றி தன்கிட்ட சிம்பு தொலைபேசி மூலமாக கேட்டதாக சொன்னார். டி ராஜேந்தர் போலவே சிம்புவும் நல்ல பையன்தான், ஆனால் அவரோட குணநலன்கள் எனக்கு செட் ஆகாதுன்னு மாணிக்கம் தெரிவிச்சிருந்தார். அதனால் அவரை வச்சு படம் தயாரிக்க நான் தயாராக இல்லைன்னு வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தார் மாணிக்கம். இப்போ சிம்புவோட குணங்கள் மற்றும் நடவடிக்கைகள் மாறி இருக்கு, அது கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய விஷயம்னு தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. சிம்புவை பற்றி மாணிக்கம் நாராயணன் இப்படி பேசியிருக்கிறது சிம்பு ரசிகர்களை ரொம்பவே கடுப்பாக்கி இருக்குன்னு நாங்கள் சொல்லணும். அதே போல் அஜித், மணிரத்னம் உள்ளிட்ட பலரையும் அவர் தன்னோட பேட்டிகளில் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காரு. விஜய்க்கு இருக்க மார்க்கெட் அஜித்துக்கு கிடையாதுன்னு இவர் தன்னோட பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். அஜித்தை யாருமே தானாக முன்வந்து படத்தில் நடிக்க அழைக்க மாட்டாங்க, இவராக போய் தான் படங்களை கமிட் பண்ணுவார்னு தெரிவிச்சிருந்தார். அதே போல் படங்களில் நடிக்கும்போது முன்னதாகவே தனக்கான பணத்தை வாங்கிக்குவாருன்னு பல மாதிரி இவர் கடுமையாக விமர்சிச்சிருந்த நிலையில் அஜித்தோட ரசிகர்களோட கோபத்துக்கும் உள்ளாக்கி இருக்கார். நான் உண்மையை தான் சொல்கிறேன், அதனால தான் யாருமே என் கூட சண்டைக்கு வர்றதில்லை, அது பொய்யாக இருந்தால் என் கூட சண்டைக்கு வந்துடணும்ல, அப்படியே சண்டைக்கு வந்தாலும் அதுக்கும் நான் தயார் தான், என்கிட்ட அதுக்கான சாட்சிகளும் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாணிக்கம் நாராயணன். அவரோட பேட்டி தாங்க இப்போ யூடியூப்லேயே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது.